ஜோசப்க்கு வாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டு உலகம்ல ஸ்பின் த வீல் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்பின் த வீல் சேலஞ்ச்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீல் இருக்கும், அதை நம்ம ஸ்பின் பண்ணுவோம், அது வந்து நம்ம குவிஸ்ட்டு கொடுக்கும், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் வீடியோக்குள்ள போகிறோம், மறக்காம அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்போ தான் எஸ்எம்பி விளாட முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். போய்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சேலஞ்ச் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? ஃபில் சார்ஜ் ப்ரோ ஹவுஸ் வித் வாட்டரா? டேய், என்னைய வம்பில் மாட்டி விட்றீங்களா மறுபடியும்? ஓகே பண்ணுறேன், இந்த சேலஞ்சை வேறு எடுத்துட்டோமே. ஓகேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்தம் பண்ணிடும். ஓகேயா, இப்போ இவரோட வீட்டு மேலே தண்ணி ஊற்றணுமா? அதுதான் நமக்கு வந்த குவிஸ்ட்டு. கொடூரமாக இருக்கே, வீட்டை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கவர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதிரசம் ஊற்றுங்க, இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, நான் இந்த மூல கார்னரில் ஊற்றிடுறேன். ஸோ இப்போ தண்ணி எடுத்து இந்த வீட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணும். அண்ட் இதை நம்ம தான் கிளியர் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் நம்மளை சர்வர் விட்டு பேன் பண்ணி விட்டுருவார். ஸோ வாங்க தண்ணி ஊற்றுவோம். சார்ஜ் ப்ரோ மன்னிச்சுங்க, நானே சுத்தம் பண்ணி வச்சிடறேன். ஓகேயா, இது வந்து ஒரு சேலஞ்சுக்காக ஒரு முட்டா பையன் உள்ள கிரியேட் பண்ண வீலு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லங்கமாக எழுதி வச்சிருக்கான். ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியாக தான் இருக்குன்னு சொன்னானே, கொடூரமாக இருக்குது. சரி இருங்க, தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணலாங்க. ஐஸ் இந்த வீடை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, எங்கடாது. சரி வாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம், அவரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. காய்ஸ் இந்த மாதிரி ஒரு கொடுமையான சேலஞ்ச் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இது எவன்டா எழுதுனது இந்த வீலை, வாயிலேயே வட்டுறண்டா. சார்ஜ் ப்ரோ வீட்டை தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிட்டோம், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி விட்டு ஓடிடலாமா? இப்படி விட்டோன்னு வச்சுங்களா அவர் வந்து என்னை போட்டு தள்ளிடுவார். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து கிளியர் பண்ணிடலாங்க. ஐஸ் ஓகேயா, இந்த தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பக்கெட்டில் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியலையே, ஸ்பாஞ்ச் யாராச்சிக்கிட்டு இருந்தால் தான் போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு டர்ட் வச்சு கிளியர் பண்ணிடலாங்க. ஐஸ் ஓகே, அந்த மாதிரி கிறுக்குத்தனமான சேலஞ்செல்லாம் எப்படா யோசிக்கிறீங்க? ஏதோ ஒரு சேலஞ்ச் சொல்லுங்கடானா இப்படியெல்லாம் பண்ணுறானுங்க. சரி வாங்க, அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இதை பூரா சுத்தம் பண்ணலாங்க. ஐஸ் எனக்கு தெரிஞ்சு பக்கெட் ஒர்க் ஆகாது, நான் ஃபுல்லாக டர்ட் வச்சுட்டு இடிச்சுக்கிறேன் ஐஸ், அதுதான் பர்ஃபெக்டாக வருவோம். நம்ம அப்படியே அடுத்து சேலஞ்சுக்கு போயிடுவோம். ஓகே, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே, கொடூரமாக அதை ஒன்று கொடுத்துறாதீங்களா? பில்ட் அ ஹவுஸ் வித்தின் 30 seconds. ஓ மை காட், ஓகே ஐஸ், நம்ம பார்த்திங்கன்னா பில்டிங் கலையெல்லாம் இறக்கி இந்த வீட்டை பார்த்திங்கன்னா 30 seconds கட்டி முடிச்சிருவேன் நம்புகிறேன். ஸோ எப்படி ஹவுஸ் கட்டுறது டக்குன்னு ஐடியா வர மாட்டேதே, டப்புன்னு சேலஞ்ச் கொடுத்தா எப்படா பண்ணுறது, கொஞ்சம் டைம் கொடுக்கணுண்டா, 30 seconds எவனாச்சும் வீடு கட்டுவானா? ஓகே ஐஸ், நம்ம ஏதோ ஒன்று பண்ணி இந்த வீடை கட்டிடுவோம் நம்புகிறேன். தப்பு தப்பாக பிளாக் வருது, நீ ஏதோ ஒரு பக்கில் வச்சு விடுவோம், நான் வேறு உளறக்க ஆரம்பிச்சிட்டேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேயா, 30 seconds தான் இருக்குது, கட்டுங்கடா. முப்பது செகண்டில் கிடையாது, நம்ம ஒரு 300 seconds செலவு பண்ணி ஒரு வீட்டு கட்டியிருக்கோம், அது மார்னிங் உங்களுக்கு காட்டுறோம். இந்த வீடு எப்படி இருக்குது, அற்புதமாக இருக்கா? 30 seconds இவ்வளோதான்டா கட்ட முடியும், இதுக்கே அதிக டைம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்து சேலஞ்சு போயிடலாம். ஓகேயா, லெவல் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஏன்டா கிறுக்குத்தனமான சேலஞ்செல்லாம் வச்சுருக்கீங்க? வின்ன பிவிபி வித்தவுட் அன் ஆர்மரா? ஓ மை காட், இது கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம வந்து டோட்டம் எடுத்துக்கலாங்க. ஐஸ் ஓகேயா, டோட்டம் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது, ஆர்மர் தான் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட பிவிபி ஸ்கில்லெல்லாம் இறக்கி அதிரசம் போட்டலாம். எனக்கு வேறு பிங்க் ஆகுது, எனக்கு பிங்க் ஆகுது, இவர் ஹேக் போட்டுக்கிறாரா? யோ என்னையா நடக்குது, ஏன்னா அடிக்கிறான். ஓ மை காட், உடஞ்சிருச்சே, சாக போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஓடிடலாங்க ஐஸ், நமக்கு ஹார்ட்டு வந்து அதிகமாகிட்டு இருக்கே, இந்த சேலஞ்சில் நம்ம வின் ஆகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த வீடு நம்மளால் கட்ட முடியல 30 seconds, 30 seconds வேணாச்சும் வீடு கட்ட முடியுமா? மண் வீடு கூட கட்ட முடியாது நினைக்கிறேன், உங்களால் முடியும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகேயா, வாங்க அட்டாக் அட்டாக், என்னடா அது பறக்க விட்றாரு, அதிரசம் பிவிபி ப்ரோ வைட்டரா முடிஞ்சு. இவர் வேறு எனக்கு ஒன்றா டைமண்டு கேட்டாரே, சரி கொடுத்தலாம், வச்சுங்க, இந்தாங்க 5 diamonds தானே, இந்த 5 diamonds வச்சு உங்களால் ஆர்மர் கூட வாங்க முடியாது. இந்த தடவை என்ன வருதுன்னு பார்க்கலாங்க ஐஸ். ஓகேயா, என்ன வந்திருக்குது? சிங்க சாங் அன்டில் யூ ஃபைண்ட் அ கோல்டா. கோல்டு எடுக்க நெதரு குள்ள டெலிபோர்ட் ஆயி வந்து பார்த்தா சீனஸ் ப்ரோவோட ஷாப்பு இருக்கு, இதுக்கு பேராபாட்டு. கோல்டு எங்கே கொஞ்சம் கீழே போயே பார்த்தா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். எங்கடா கோல்டு, கோல்டை கண்ணில் காட்டு. வந்துருச்சு கோல்டு, ஐஸ் கோல்டு எடுத்துட்டுங்க ஐஸ். இந்த பாட்டை பார்த்து கழுவி ஊற்றாதீங்க. ஓகேயா, எனக்கெல்லாம் பாட்டே பாட தெரியாது, ஏன்டா சேலஞ்ச் வச்சு எனக்கு கேவலப்படுத்துறீங்க? ஈஸி ரவுண்ட்லேயே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க, ஹார்ட் சேலஞ்சில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? ஸ்டீல் அண்ட் அலை ஃப்ரம் மிஸ்டர் சசி ஷாப்பா? யோ ஓகே எடுக்கிறேன், என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, கொடூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சசி ப்ரோ நான் திருப்பி கொண்டு வந்து வச்சிடறேன். ஓகேயா, இதெல்லாம் வந்து சேலஞ்சுக்காக இந்த வீலு சொல்கிறதெல்லாம் நான் பண்ணணும், அதுக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களை யாரும் கோச்சிக்காதீங்க, அலை குட்டியே வாடா, உன்னை காசு கொடுத்தா வாங்க முடியல, ஆட்டையை போட்டு போயிடுறேன். இன்னும் மொத்தமாக எல்லாமே அவுந்துருச்சே,
ஐயையோ நம்ம கீழே ஓடி போயிடலாங்க ஐசி, அவனுக்கெல்லாம் பறந்து வெளியே போயிட்டானுங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஒரு பீஸ் வந்து 20 டைமண்டா, 6 பேர் ஓடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் காலமுல்லாம் மைன் பண்ணி கொத்தடிமையாக தான் இங்கே வாழணும். ஓகே, இந்த பயப்பிள்ளையை பிடிச்சிட்டோம் நம்ம, அப்படியே இவனை கொண்டு போய் வீட்டில் கட்டிடலாங்க ஐசி, இந்த சேலஞ்சு முடிஞ்சிடும். வெளியே வாடாட்டாய், வெளியே வாடா, மற்றவன் பறந்து ஓடிட போகிறான், என்னங்க வரமாட்டான் ஹாடு மூடுன்னு சொல்லிட்டு திரட சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு சேலஞ்சை இதோட கொடூரமாக இருந்துச்சுடா, பாட்டெல்லாம் பாட வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஓகே வாங்க போவோம், வாடா இவன் வேறு என்ன வர்றானா, இந்த கயிறு அந்திருமோ வேகமாக ஒன்று, அது வேறு பயமாக இருக்குது ஐசி, இது பறக்க விட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் பெரிய பிரச்சனையாகி போயிடுவோம், அவருக்கு நான் காசு கொடுக்கணும். ஓகே, இங்கே நம்ம வீட்டில் கொண்டு வந்து கட்டிட்டோம், அவ்வளோதான் சேலஞ்சு முடிச்சிட்டோம், எஸ் திருடிட்டோம் அலையே. இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே, ஹார்டு மோடுன்னு வேற சொல்லி பீதியை கிளப்பிட்டு இருக்கானுங்க. ரீப்ளேஸ் ஆல் கோல்டு டு வுட் இன் ஜாவி ப்ரோ ஷாப், இதை வந்து நான் சந்தோஷமாக பண்ணுறேன் ஐசி. எஸ் ஜாவி ப்ரோ, உங்கள் ஷாப்லேருந்து ஆட்டையை போகிறத பற்றி நம்ம எப்பயுமே கவலைப்பட்டதே கிடையாது. சரி வாங்க ஆட்டையை போடுவோம். இந்த கோல்டு ஷாப்லேருந்து ஏதோ ஒரு நாள் திருடிடலான்னு பிளான் பண்ணேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கேன், திருடிடலாம். ஓகேயா, வாங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். ஜாவி ப்ரோ சாரியெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, இதெல்லாம் என் பொருள். ஓகேயா, பூரா என்னோடதே, உங்களுக்கு வந்து மரக்கடையிலிருந்து கொடுக்குறேன், உங்கள் கோல்டை விட என் மரத்துக்கு வந்து வேல்யூ அதிகம். ஓகேயா, நீங்கள் வந்து இதை பார்த்து சந்தோஷம் தான் பண்ணும். இருங்க எல்லாத்தையும் வச்சுறீங்க பாருங்க, எத்தனை ஸ்டாக்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு மரம், இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டு வந்ததே, ஸோ வச்சு ஹாப்பியாக இருங்க. ஓகேயா, இதை வந்து நான் திருப்பி வைப்பேனான்னு கேட்டிங்கன்னா திருப்பியெல்லாம் வைக்க முடியாது, ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே கிளம்பிடலாங்க ஐசி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு, பாய் பாய் ஜாவி ப்ரோ, எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்தேன் பட் உங்களுக்கு வந்து கொடுக்குற ஐடியாலாம் எனக்கு கிடையாது, அந்த அடுத்து சேலஞ்சு போகலாம். ஏன்னா ஹார்டு மோடுன்னு சொல்லிட்டு திருடுற சேலஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதை சும்மாவே நான் ஆட்டையாக போடுவேன் எல்லா ஷாப்லேயும் போய்கிட்டு. எம்எல்ஜி ஓகே, இது நான் பண்ணுறேன், எர்த் ப்ரோ ஷாப் மேலேருந்து எம்எல்ஜி பண்ணுமா, இது வந்து நம்ம பண்ணிடுவோம் ஐஸ், நான் ஒரு ப்ரோ பிளேயர், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த எம்எல்ஜியெல்லாம் வந்து நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அதிர்ஷம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் அப்படியே எம்எல்ஜி பண்ணுங்கள். ஓகே வாங்க ஐஸ், நம்ம மேலே போயிட்டு அப்படியே குதிச்சு நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு காட்டுவோம். இதெல்லாம் வந்து நம்ம லெவலுக்கு ஒரு சேலஞ்சே கிடையாது, நம்மளாம் விண்வெளியிலிருந்து விட்டாலே எம்எல்ஜி பண்ணிட்டு வருவோம் ரியல் லைஃப்பில். சரி வாங்க, வாட்டர் பக்கெட் 1-2 வச்சுருக்கோம், போய் நம்ம பவரை காட்டு. ஓகே, நாங்களே எவ்வளவு எம்எல்ஜி பண்ணவங்க. ஓகே, இந்த கார்னர்லேருந்து பார்ப்போமா, கொஞ்சம் பீதியாக தான்டா இருக்கு. சரி வாங்க கீழே ஜம்ப் பண்ணுவோம், அங்கே பாருங்க அதிரசம் மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. ஓ மை காட், பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே, இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. லாஸ்ட்டு சேலஞ்சை பற்றி எல்லோரும் மறந்துடுங்க. ஓகே, அப்படியும் நடக்கவே கிடையாது. ஸ்டீல் உருட்டு உலகம் பீக்கன், ஓகே உருட்டு உலகம் பீக்கன் ஆட்டையை போடணுமா, இதெல்லாம் வந்து சாதாரண மேட்ரு, நம்ம எதை வேணாலும் ஆட்டையை போட்டு வந்துடுவோம், ஏற்கனவே அப்படி தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இதை வந்து திருடிடுவோங்க ஐஸ், இதை வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலஞ்சிலேயே வச்சு நம்ம கொடுத்துருங்க, எவன்டா அதை எழுதுனது, நீ நல்லா இருப்படா. ஓகே, இதை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவோம், இதை எங்கே வைக்கிறான்னு நீங்கள் யாருமே அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, அவங்க வீடியோ பார்த்து வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம், நம்ம இதை வந்து ஒரு சீக்ரெட் செஸ்ட் வச்சு வச்சிடலாமா, இல்லை ஐஸ் நம்ம முன்னாடியே வச்சுருவோம், அவங்க இது எங்கே போச்சு அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். இங்கே என்ன ஒரு செஸ்ட் இருக்கே, இதில் வச்சுருவோமா, என்ன கிஃப்டா, சார்ஜ் ப்ரோ கிஃப்டா, தேங்க்ஸ் ப்ரோ, எப்போ ப்ரோ வச்சிங்க, சல்க்கரு எத்தனை சல்க்கரு கொத்து கொத்தாக குமிச்சிருக்காரு. ஓகே, இந்த சல்க்கரை வச்சு நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணுவோங்க ஐஸ், நம்ம நெதருக்கு போயிட்டு மைனிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது ஃப்யூச்சரில், ஏன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஆர்மர்லாம் எடுத்து கொடுக்கல, பல பேர் பார்த்திங்கன்னா நான் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, அதிரசத்துக்கு ஆர்மர் வாங்கி கொடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே, மக்களை லைக் போட்டு விடுங்க, கொஞ்சம் ஈஸியான சேலஞ்ச் வரட்டும், கில் யுவர் ஃப்ரெண்ட் வித் டிஎன்டி, அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுவோம். இருங்க, இவர் கேக் வச்சுருக்கேன்னு வர சொல்லியிருக்கேன், போட்டு தள்ளிடலாம். ஓகே, இந்த செட்டப்பெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுட்டோம், அவர் சாப்பாடு இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட இருக்கிற கேக்கெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுட்டேன், ஏன்னா கடை கேக்கு பூரா இவரே தின்னு தீத்துறாரு, வியாபாரமே ஆக மாட்டேது. இந்த கடை வந்து நம்ம உருட்டு உலகம் போட்டோமா இல்லை அதிரசத்துக்கு போட்டோமான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் கேக் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு. எங்கள் கேக் சாப்பிடுங்க பார்க்கலாம், உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு கேக்கு தான் சாப்பிடுவாராம் எப்போ பார்த்தாலும். ஓகே, அவன் உட்காந்துட்டு நம்ம வச்சு பற்றி விட்டுருவோமா, என்ன தம்பி பிளேஸ் பண்ணுற சவுண்டு கூட கேட்கல, அவர் பாட்டு உட்காந்துட்டுருக்காரு, நான் சும்மா வைக்கிறேன்னு நினச்சிட்டாரு, இருங்க பற்றி விட்டுருவோம், சாவு வெட்டி என்னடா அது வெடிக்க மாட்டேதே, சேலஞ்சு முடிக்க போய் சேர்ந்தாரு. சாம கேச் 100 ஃபிஷ்ஷெல்லாம் எழுதியிருக்கானுங்க, அது எப்படியோ வல்ல தப்பிச்சிட்டோம், 100 மீன் பிடிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமாக, நெதர் பார்க் ஓரா டாய், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஓகே ஐஸ், அதிரசம் வந்து அந்த பார்க் ஓரை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார், நம்ம நெதரில் போயிட்டு பார்க் ஓர் பண்ண வேண்டியதான், இதுக்கு தான் அவர் வந்து நெதர்க்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், இது அவர் ரொம்ப நாள் பிளான், என்னை வந்து பார்க் ஓர் பண்ண வைக்கணும் லாவாக்கு மேலே அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்காரு, இங்கே பாருங்கள், இதுதான் அவரோட பார்க் ஓர், ஏதோ காமெடி பண்ணியிருக்காரு இவர் தான் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் சர்வரில் அந்த ஒரு மினி கேம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, பிவிபி நம்ம பப்ளிக் சர்வர் ஒன்று இருந்துச்சுல்ல அதெல்லாம் ரெடி பண்ணார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதோ பண்ணியிருக்காரு. ஐயோ என்னங்க இது, 4 பிளாக், யோ நான்லாம் 4 பிளாக் குதிக்க மாட்டேன், இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, விழுந்துட்டேனா, ஓ மை காட்.
என்கிட்ட இருந்த அயன்ஸ் வாடெல்லாம் போச்சு. ஓகே இந்த தடவை வந்து நம்ம போகிறோங்க ஐஸ். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்க் ஒர்க் பண்ணியிருப்போம் நம்ம 2.0 சர்வரில் அந்த மாதிரியே தான் இதுவும். ஸோ எப்படியாச்சும் இதை கிராஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோ பார்க் ஒர்க் பிளேயர் அப்படின்னு நிரூபிக்கணும். அப்புறம் நான் கியூப் கிராஃப்ட் விளாண்டதுக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போயிடும். எப்படியாச்சும் அந்த சைடு போகிறேன்டா, இந்த பார்க் ஒர்க் தாண்ட மாட்டேன்னா நான் இருங்க க்ரௌச் பண்ணி பின்னாடி வந்துக்கிட்டு ஓடி போய் ஜம்ப் பண்ணோன்னு வச்சிங்களா போயிடலாம் வேறு லெவலு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 4 பிளாக்கு என்னங்க இது, 4 பிளாக்கா 3 பிளாக்கா? யோ ஏயா இப்படி பண்ணுற கடைசி சேலஞ்ச் சொல்லிட்டு உசுரை வாங்குறது. ஓகே வாங்க 100 மீன் பிடிச்சிருப்போம் அது வந்துருந்தா, பட் இது கொஞ்சம் ஈஸியாக தான் ஈஸி இருக்குது. பார்க் ஒரு தான் 100 ஃபிஷ் பிடிக்கிறத நினச்சி பாருங்களேன், கோடூரமாக இருந்திருக்கும். ஓகே இது மேலே போகணுமா? ஓகே கரெக்டாக வந்துட்டோம். இந்த எய்மு மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஓகே வச்சிட்டோம். அந்த இடத்துல வச்சு மறுபடியும் பின்னாடி வந்து ஜம்பை போடு, இந்த சைடு அப்படியே போயணும். இது மட்டும் போயிட்டு முடிச்சு அவ்வளோதாங்க இஸ், முடிச்சிட்டாங்க இஸ். வெரி தான் பார்க் ஒரு ப்ரோன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். எதுக்கு இந்த பண்ணி நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளை வந்து கொல்ல போகிறானோ? ஓகே அவனோட வேலையை காட்டுறக்க ஆரம்பிச்சிட்டான். நீ கொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டான், ஏற்கனவே என் பொருளெல்லாம் லாவால் கறியிருச்சே. ஸோ என்னை போட்டு தள்ளு, நான் பீக்கன் கிட்ட போய் ஸ்பான் ஆயிடுவான். போட்டு தள்ளுறா, என்னடா இவனுக்கு டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு காய்ஸ், இவனை பஃப் பண்ண சொல்லுங்கள் மைண்ட் கிராஃப்டில். ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டான். நம்ம பார்த்திங்கன்னா பீக்கன் கிட்ட வந்து ஸ்பான் ஆகிட்டோம். அவ்வளோதான் ஐஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிடுங்க, அப்போ தான் எஸ்எம்பி வளர முடியும். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பை, குட் நைட்.